ப்ரோ இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாக்ஸராக இருக்கீங்க இப்போ நிறைய பேருக்கு பாக்ஸிங் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா இப்போ முதல்ல பாக்ஸிங் கற்றுக்கோங்க சரிங்களா அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது நீங்க இதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கு இத்தனை வயசுக்குள்ள ஸ்டார்ட் எதுவுமே கிடையாது ரோ பாக்ஸிங்க்கு அப்படி எதுவுமே கிடையாது அமைச்சூருக்கு டைம் லிமிட் இருக்கு அமைச்சூர்ல என்னடா அந்த ரயில்வே வேலை வாங்கணும் நேஷனல்ஸ் போகணும் அப்படின்னு அதுக்கு டைம் லிமிட் இருக்கு ஏன்னா அந்த கவர்மெண்ட் வேலைன்றதால மத்தபடி அமைச்சருக்கும் வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு ஏஜ் இருக்கான்னு கிடையாது அதுவும் கிடையாது உங்களோட டேலண்ட் திறமை தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா போகலாம் நீங்கள் வின் பண்ணி வின் பண்ணி மேலே போனீங்கன்னா போகலாம் ஸோ ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது பட் நான் ப்ரோவே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இருபத்தஞ்சு ஆகுது இல்லை முப்பது ஆகுது அப்படின்றவங்க நான் பாக்ஸிங்கே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரோ யூஸ் வரது பெஸ்ட் ப்ரோவை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அதே மாதிரி பாக்ஸிங் உள்ளே வந்து ரொம்ப கஷ்டமாக கிடையவே கிடையாது லோக்கலில் நிறைய கிளப் இருக்குது ஆன்லைன்லேயும் இருக்குது நீங்கள் பேசிக்ஸ் அதில் கற்றுக்கலாம் லோக்கல் கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அமைச்சூர் பாக்ஸிங் நீங்கள் ஸ்டேட்டு நேஷனல்ஸ் போகிறது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க இல்லை ப்ரோவில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ப்ரோ பண்ணணும் அப்படின்னா டப்ளியூபிசியில் லைசன்ஸ் வாங்கணும் ஐபிசி லைசன்ஸ் வாங்கணும் அதை டபிள்யூபிசி இது பண்ணி கொடுத்துருவாங்க லைசன்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களை ஒரு ப்ரொமோட்டர் ப்ரொமோட் பண்ணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்களே கூட காண்டக்ட் பண்ணணும் எங் எங்ககிட்டே நீங்கள் உங்க உங்களோடய ஃபைட் வீடியோஸ் அனுப்புங்க நீங்கள் இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோஸ் அனுப்புங்க உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே கூட ஃபைட் பண்ணுவோம் ஏன்னா ப்ரோ வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வளர்த்தாகணும் கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் திறமை இருக்கவங்க கண்டிப்பாக வாங்க நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இது ப்ரோ ஃபைட் பண்ண வைக்கிறது அது நம்மளோட பொறுப்பு நீங்கள் கற்றுக்குறது லோக்கலில் எங்கள் க்ளப் இருந்தாலும் கற்றுக்கலாம் அமைச்சூர் பாக்ஸிங் பண்ணுற பசங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா நீங்கள் அமைச்சூரில் பண்ணுங்கள் அமைச்சூர் பாக்ஸிங் பண்ணுங்கள் அது உங்களுக்கு லைஃப் ஏன்னா ரயில்வே வேலை கிடைக்கும் ஒலிம்பிக்ஸ் போலாம் எல்லாமே ஓகே பட் ப்ரோ பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது ப்ரோ தான் உங்களுக்கு அடுத்த லெவல் ஒலிம்பிக் அப்புறம் எல்லாருமே ப்ரோவில் தான் இருப்பாங்க ஒலிம்பிக் மெடல் போது கூட அவங்க பேர் தெரியாது பட் இருந்து ப்ரோலேருந்து வேலட்சன் ஆனதுக்கப்புறம் அவங்க பேர் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அமைச்சர் மட்டும்தான் இல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது அமைச்சர் பண்ணிட்டு தான் ப்ரூவ் பண்ணனும்னு கிடையாது இன்றைக்கி கனோலாலாம் அமைச்சர் பண்ணவே இல்லை ஸ்ட்ரைட்டாக ப்ரோ தான் மேனிஃபேக்சி ப்ரோ தான் அவங்களும் வேர்ல்டில் வந்து அவங்களாம் சூப்பர் ஸ்டார் பாக்ஸிங் ஸ்டார் அவங்கெல்லாம் ஸோ அமைச்சூர் இல்லாமலும் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது ப்ரோ நிறைய பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய ஸ்கில் கற்றுக்கலாம் நியூட்ரிஷனல் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு சின்ன சின்னதாக அமௌண்ட்டும் கிடைக்கும் ஸோ உங்களோட தேவைகளுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை தவிர்த்து உங்களோட ஸ்டாமினா எண்டியூரன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடும் உங்களுக்கு அமைச்சூர் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் இதில் பேசிக்கே ஃபோர் ரவுண்ட்ஸ் போட ஆரம்பிச்சி ஒரு ரெண்டு ஃபைட்டுக்கு அப்புறம் சிக்ஸ் ரவுண்டு எயிட் ரவுண்டுன்னு போக ஆரம்பிக்கும் போது எயிட் ரவுண்ட்ஸ்க்கு போகிற ஸ்டாமினா இருந்ததுன்னா அப்போ நீங்கள் த்ரீ ரவுண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுவீங்க அமைச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால அமைச்சர் பண்ற பாக்ஸர்ஸ் நிறைய பேர் ப்ரோ வாங்க அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்போர்ட்டை அடுத்த லெவல் கொண்டு போக முடியும் உங்களோட லைஃப் என்னோட லைஃப் அப்படின்றத தவிர்த்து இந்த ஸ்போர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்போர்ட்டு கண்டிப்பாக அடுத்த லெவல் கொண்டு போனோம்னா ப்ரோ வந்தால் மட்டும் தான் முடியும் இப்போ அசோசியேஷேஷன்ஸ் வரப்போது தமிழ்நாடு அசோசியேஷன் இருக்கார் இல்லைங்களா அந்த அமைச்சர் அதே மாதிரி ப்ரோக்கு ஸ்டேட் அசோசியேஷன் வந்தாச்சு கேரளா வந்துடுச்சு ஆந்திரா வந்துச்சு டெல்லி அங்கெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க இப்போது இங்கே தமிழ்நாடு அசோசியேஷன் வரப்போகுது சென்னை டிஸ்ட்ரிக் அசோசியேஷனும் வரப்போகுது இங்கே சென்னையில் அஞ்சு டிஸ்ட்ரிக்கு என்ட்ரி பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் சென்னை வர போகுது நாங்க தான் அதை பண்ண போறோம் தமிழ்நாடு இப்போ நாங்க தான் பண்ண போறோம் ஸோ அமைச்சூரில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்குதோ அதே மாதிரி நடக்க போகுது ஒலிம்பிக்ல ப்ரோ பாக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து டைட்டில் வச்சிருக்க எல்லாரையும் தான் ஒலிம்பிக்ஸ்க்கு சூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ நீங்க ஆரம்பத்திலேயே ப்ரோக்குள்ள வரது ரொம்ப நல்லது நீங்க ஆரம்பத்திலேயே வந்து நீங்க டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தான் தருவாங்க நீங்க கஷ்டப்பட்டு ஒலிம்பிக் போகணுன்ற அவசியமும் கிடையாது ஸோ அதனால ப்ரோ வரது பெஸ்ட் சூப்பர் ப்ரோ நம்ம நிறைய பேசிட்டோம் ரொம்ப நன்றி வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது உங்களை பார்த்தது உங்க கூட பேசுனதெல்லாம் ஆனால் நம்ம சும்மா பாக்ஸிங் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போ பேசும்போது தான் தெரியுது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது எவ்வளோ அரசியல் இருக்குது அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பாக்ஸிங்லாம் வளரணும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து பாக்ஸிங் பர்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் வந்து பேசினதுக்கு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கு ரானா டக்குபதி என்னோட கோச் ரஜினிகாந்த் ப்ரோ என்னோட சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களையும் சேர்த்து ஏன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்க மூலமாக நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்கேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ப்ரூக் வந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ உங்களோட கோச் ரஜினிகாந்த் அவருக்கும் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்போ ஜேக் பால் அவரை பத்திலாம் சொன்னீங்க இப்போ ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்க அமெரிக்கா இஸ் ஆஃப் அங்கே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேர்ல்டு அது பரவாமா இப்போ அமெரிக்காவிலாம் பார்த்தா யூடியூபர் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இன்ஃப்ளூயன்சர் பாக்ஸிங்ன்றது ஒரு பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இதனால வந்து பாக்ஸிங் டெவலப் ஆகும்னு நினைக்கிறீங்களா நிறைய சின்ன உள்ள வருவாங்க கண்டிப்பாக நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு யூடியூபர் இப்போ வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன் கூட ஃபைட் பண்ணுறேன் மேவதர் பிளஸ் லோகன் பால் ஃபைட் நடந்ததில்லை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி தான் வந்தது மேவதர் ஒரு அன்பீட்டபுள் சாம்பியன் வேர்ல்ட் சாம்பியன் பட் நீ எப்படி நீ வந்து ஒரு யூடியூபர் கூட வந்து ஃபைட் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் மேவதர் கிட்ட கேட்டால் அவனுக்கு நூறு மில்லியன் டாலர் ஸ்டாரன் சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் வெளியே இருந்து இந்த ப்ரோமோட்டர்ஸ் வியூல இருந்தோம் ஃபைட் மேக்கர்ஸ் வியூல இருந்தோம் ஃபைட் ஃபேன்ஸ் வியூல இருந்தும் பார்க்கும்போது இவங்க இது ஒரு பெரிய ப்ரமோஷனா இருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆயிரம் வந்தாலும் இன்னைக்கு பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாதவங்க அந்த யூடியூபர் மூலமா என்ன ஆகுது பாக்ஸிங்னு என்னன்னு தெரிஞ்சிக்கிறாங்க மே உதறினு யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க சோ இது அப்படியே என்ன ஆகுது கொஞ்சமா டெவலப் ஆயி யூடியூப்ஸ்குள்ள ஒரு ஃபைட் நடக்குது இந்த கேஎஸ்ஐன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஃபைட் நடந்தது சோ இதுக்கு நம்ம இந்தியன் பாக்ஸர் கூட அந்த அந்த இதுல வந்திருக்காரு நீரஜ் நீரஜ் இந்தியன் அவர் பேரே யாருக்கும் தெரியாம இந்தியால இப்படி ஒரு பாக்ஸர் இருக்காரு டபுள்யூபிசியில் ஆல்ரெடி ஃபைட் பண்ணிருக்காரு அப்பெல்லாம் அவர் பேரே தெரியல இன்னைக்கு வந்து இந்த ஜெக்பால் லோகன் பால் இருந்து அவங்களுக்கு ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்னே வேர்ல்டு ஃபுல்லாக தெரியுது இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் அவங்க வந்து எப்படி இதை கொண்டு போகிறாங்கன்னு இல்லை பட் நிறைய பாக்ஸிங் ஃபேன்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க யூடியூபர்ஸ் இது யூடியூபு யூடியூபர்ஸோட ஒரு பெரிய பங்கு இதில் இருக்குது ஏன்னா அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணிச்சு சொன்ன மாதிரி லோகன் பால் ஜெய்க்பால் ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு பிலிப்பைன்ஸு பேங்காக்கு அங்கே இங்கே நிறைய யூடியூபர்ஸோட ஃபைட்டெல்லாம் பெருசாக போயிட்டுருக்கு ஸோ இது என்ன ஒரு இது ப்ளஸாக மைனஸான்னு கேட்டால் அப்படின்னு கேட்டால் என்ன படிச்சி ப்ளஸ் தான் அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாக்ஸிங் மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க அடுத்து கிட்ட ஃபைட் பண்ண தான் வருவாங்க இப்போ எல்லாரும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க நீங்கள் யூடியூப்ஸ் கூட ஃபைட் பண்ணுறீங்க பாக்சஸ் கூட ஃபைட் பண்ணுங்க அப்படி அதனால தான் மைக் டேஸை நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க கரண்ட் வெய்கில் கரண்ட்டில் சாம்பியனாக இருக்கணும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு வரும்போது பாக்ஸஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க தான அந்த கேம் வந்து மேலே க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம தமிழ் கம்யூனிட்டியும் அந்த மாதிரி பாக்ஸிங் குள்ளே இறங்கினா பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மென்ஸ் பிசிக்ஸ் பெருசா பேசுறாங்க மின்சிங் பாடி பில்டிங் நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன் பிக்லின்னு சொல்லிட்டு ஒரு பாடி பில்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா வெயிட் லிஃப்டர்ஸும் பாடி பில்டர்ஸும் இப்படி தப்பா பேசுகிறாங்க ஏன் எல்லாம் வந்து பத்து பஞ்ச் அடிச்சா எங்களால் ஒரு பஞ்ச் அடிக்க முடியாதா ஒரு பஞ்ச் நாங்கள் வெயிட்டாக அடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க நிறைய நடுவில் அந்த நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அதுக்கெல்லாம் இப்போ இது போட்டிருந்தா பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கறது ரிப்ளை பண்ணி வீடியோ போடுறதெல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை ஒரு ஒரு காம்பேட் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்களும் சரி காம்பேட் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களும் சரி அவங்களுக்கு தான் தெரியும் அதில் என்னென்ன இருக்குது இவரு பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார் என்னன்னு எங்களோடய பவருக்கு அவங்க தாங்க மாட்டாங்க இப்போ இவங்களுக்குன்னு ஒரு வெயிட் கேட்டகரி இருக்குல்ல செவன்ட்டி கேஜி எயிட்டி கேஜி பாடி பில்டர்ஸ் அதே மாதிரி தான் எல்லா காம்பர்ட் ஸ்போர்ட்ஸ்லேயும் இப்போ பிகிலியோட வெயிட்ஸ் வெயிட் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் நான் உங்களுக்கு சொன்னாலும் ஹெவி வெயிட் நைன்டி டூ பிளஸ் அப்போ நைன்டி டூ பிளஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க இப்போ ஒரு பத்தடி அடிக்கும் போது முதல்ல ஒரு இடம் இருக்க மாட்டார் மாட்டாரு பத்தடி வாங்கிட்டு அவர் திருப்பி அந்த ஒரு அடி அடிக்கணும்னா முதல்ல அந்த பத்தடி இருக்கவே மாட்டார் ரெண்டு அடியில் நான் கூட்டிடுவேன் சார் இந்த மாதிரி தெரியாம பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இவங்க எல்லாருமே சேலஞ்ச் பண்ணணும் கண்டிப்பா இவங்களெல்லாம் சேலஞ்ச் பண்ணணும் பிக்லி நான் இப்போ நானே சேலஞ்ச் பண்ணுறேன் இது மூலமாக இப்போ ஒரு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்க வெயிட் கடைகிறேன் நான் போடுறேன் நான் லைசன்ஸ் நானே வாங்கி தரேன் நான் கஷ்டப்பட்டு நான் காசு போட்டு நான் அவன் லைசன்ஸ் வாங்கி தரேன் ஃபைட்டு வா கான்ட்ராக்டில் சைன் பண்ணுங்க கான்ட்ராக்ட்டில் சைன் பண்ணுங்க வாங்க ஃபைட்டு போடுவோம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு நான் அந்த ஸ்போர்ட்டை மதிக்கிறேன் பாடி பில்டிங்கும் சரி மென்ஸ் பிசிக்கும் சரி எந்த ஸ்போர்ட்டுமே ஈஸி கிடையாதுக்கு டெடிகேட்டடோட டிசிப்ளினா எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் பாக்சர்ஸ் முதல்ல இந்த மாதிரி வெளியே வந்து பேசவும் மாட்டாங்க யாரையும் சேலஞ்ச் பண்ணுறதா அவங்க அவங்க வேலை உண்டு தான் இருப்பாங்க ஏன்னா பாக்ஸர் சேலஞ்ச் பண்ணாலே அதை மெரட்டல் மாறிவிடும் இப்போ மற்ற அவங்க சேலேஞ்ச் பண்ணால் அது சேலஞ்சு பாக்ஸர் வந்து சேலஞ்ச் பண்ணால் அந்த மெரட்டல் ஆனால் இந்த மாதிரி சேலேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்போர்ட்லாம் ஒரு பேர் சொல்றதே சேலஞ்சுக்காக தான் சொல்கிறேன் ஒர்க்டம் அவரு பார்த்தாருன்னா இதை பார்க்கட்டும் பார்த்தா வரட்டும் அவரு எது மூலமாக ஒரு வர தெரியல இப்போ உங்ககிட்ட வருவாரா இல்லை டேரெக்டாக என்ன்கிட்ட வருவாங்களா நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் நீ சேலஞ்ச் பண்ண நீ அந்த இந்த இன்டர்வியூவில் அடி நீ நான் அடித்தா நீ ஒரு அடி திருப்பி அடித்தா நாங்கள் தாங்க மாட்டோம் வெயிட் லிஃப்டர்ஸும் பாடி பில்டர்ஸும் அப்படின்னா போட்டுக்கலாம் ரிங்கில் இல்லீகல் ஃபைட்ஸே சேவானா இந்த ரோடு சண்டை யூடியூப்பில் ரீல்ஸ் போட்டு சண்டை இது தேவையே இல்லை அனவுஸ் பண்ணுங்க ஒரு டேட் அனவுன்ஸ் பண்ணுங்கள் நானும் சொல்கிறேன் ஃபைட் என்னைக்கு நடக்குதோ சொல்கிறேன் ஆ நீ நான் நான் ஃபைட் பண்ணுறேன் இப்போ நான் ஃபைட் பண்ணால் எனக்கு ஒரு இது இருக்கணும் இப்போ என் கூட ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு நான் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் சும்மா எல்லாருக்கிட்ட ஃபைட் பண்ண முடியாது டெபுட் ஃபைட்டருக்கெல்லாம் பண்ண முடியாது ஆனால் பட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சேலேஜை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இப்போ என்னோட சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் சொன்னீங்களா அந்த பத்து பஞ்சு அடிச்சு அடிச்சா ஒரு பஞ்சு இது அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன் சேலஞ்சு இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் உங்களால் முடிஞ்சா எங்கே சண்டை போட்டு பாருங்கள் உங்கள் பவர் ஜெயிக்கிதா இல்லை நான் இத்தனை வருஷம் பாக்ஸிங்கில் பாக்ஸிங் ஜெயிக்குதா பாடி பில்டிங் ஜெயிக்கிதான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணணும் நிறைய பேருக்கு சேலஞ்ச் பண்ணணும் ஏன்னால் நிறைய பேர் தேவையில்லாத இல்லாத நிறைய பேசுகிறாங்க பாடி பில்டர்ஸ் பாடி பில்டர்ஸ் இப்போது வந்து நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஸ்போர்ட் வெளியே தெரியுது அவங்க ஸ்போர்ட்டே வந்து காமிக்கிற ஸ்போர்ட்டு தான் ஷோ பண்ணுற ஸ்போர்ட் அவங்களுக்கு நிறைய வெளியே தெரியுதுன்னு எல்லாம் நிறைய காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ பாக்ஸர்ஸும் வெளியே வரணும் ஏன்னா பாக்ஸர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கஷ்டப்படுறாங்க எல்லாருமே அதனால் இது ஒரு பொருட்டாக மதிக்கிறதுல நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணணும்